Welcome to my channel Ask Miss Creative World. Please மறக்காம subscribe, share and like. Bell icon press பண்ணுங்க. All description மே click பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் குட்டி உண்ட அழகான ஒரு फ्लावर தாங்க பார்க்க போறோம். அது எப்படி பண்றது அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையானது கலர் பேப்பர். கலர் பேப்பர்ல சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு அதை வந்து கத்திரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதையுமே ஹாஃபா வச்சு அதையுமே கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து கோன் மாதிரி மாற்றணும். நம்மளாம் கோன் வைப்போம் இல்லையா, அந்த அந்த கவர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இதையுமே மாற்ற போகிறோம். பாருங்கள், அதுக்கு இந்த மாதிரி ஹாஃப் இதை எடுத்துட்டு அதில் ஒரு ட்ராப் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி தாங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கோங்க. இது பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இது நான் வந்துட்டு 20 மினிட்ஸ்லேயே பண்ணிட்டேன். ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் அந்த ரோல் பண்ணுறதுக்கு தான் கஷ்டம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, அவ்வளோதான். கஷ்டம்லாம் இல்லையாங்க, நம்ம ஈஸியாக கம் மட்டும் ஒரு இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்துடும், ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ கம்மியாக இருக்குது. பட் நம்ம அந்த இது பார்க்கும்போது எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்களேன். இதை நீங்கள் வந்துட்டு இப்போ தெரியாமல் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபெஃபிகால் எடுத்துக்கோங்க. ஃபெஃபிகால் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் பாருங்களேன் ஒரு லைன் மாதிரி வைக்கிறேன் பாருங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வரிசையாக வச்சுட்டே வந்தீங்கன்னா ஃப்ளவர் அப்படியே ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே ஒன்று வைக்கணும். இதே மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக ஒட்டலாம், மூணு மூணாக கூட ஒட்டலாம். ஏன்னா அதான் கொஞ்சம் ஈஸி. அப்படியே நம்ம இவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோமே அப்படின்லாம் தோணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபெஃபிகால்லான்னு கிடையாதுங்க, இந்த மாதிரி சாதா கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே வச்சு நல்லா வந்துட்டு ஃபெஃபிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய இது கூட பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா பெருசு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பேன் பாருங்கள். பட் அதை நான் கலர் பேப்பரில் பண்ணல, இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணேன். நடுவில் ஒன்று இது மட்டும் வச்சேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், ரொம்பவே டிஃப்ரெண்ட் சொல்ல முடியாது. பட் நான் அந்த மெத்தடில் இதை பண்ணலை, இதை நான் வேறு மெத்தடில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்க, இப்போ தான் இப்போ முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இன்னும் ஒரு வேலை மட்டும் இருக்குது, இன்னும் ரெண்டு வேலைன்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்கள், இதுக்குள்ளே ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அப்படியே வரிசையாக வச்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா, நான் அந்த மாதிரி வைக்கிறேன் இல்லை, அப்படியே சுற்றி வச்சுட்டு உள்ளக்க ஒன்று அழகாக வச்சேன். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன் தான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன். நீங்கள் ஏதாவது கீழே அட்டை வச்சு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு நீங்கள் வந்து வாலில் வாலில் கூட ஹேங் பண்ணிக்கலாம். அது கூட இதை விட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா கூட ரொம்பவே யூஸ்ஃபுல். நீங்கள் ஏதாவது டெக்கரேட்டிவ் ஏதாவது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை ஒரு நாள் ஃபுல் இதே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஃப்ளவர் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அதுக்காண்டியே நீங்கள் வந்து கலர் பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. கலர் பேப்பர் தான் கிடையாது, சார்ட்னா கொஞ்சம் நிறையா இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் சார்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட சார்ட் வந்து காலி ஆகிடுச்சு, நான் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், அதனால தான் பேப்பரில் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வச்சுக்கலாம். அதாவது நம்ம வந்து பேப்பர் ரோல் செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் வந்து ஒட்டிக்கலாங்க. பேப்பர் ரோலில் நான் வந்து க்ரீன் கலர் தான் அடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ப்ரௌன் கலர் எந்த கலர் வேணாலுமே அடிச்சுக்கலாம். பட் க்ரீன் கலர் தான் நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்க. ஓகே, நீங்கள் எந்த கலர் வேணாலுமே அடிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பாட்டில் ஆர்ட் பண்ணேன். இந்த பாட்டில் ஆர்ட் வேணும்னா கேளுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்குள்ளே தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து வச்சுருக்கேன். இந்த பிங்க்குக்கும் இந்த திக் பிங்க்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இந்த பெரிய ஃப்ளவர் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்க, இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் பேப்பர்லலாம் பண்ணலை, சும்மா ஒயிட் பேப்பரில் தாங்க பண்ணேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க, நீங்கள் ஏதாவது டெக்கரேட்டிவ்க்குலாம் வச்சுக்கலாம். ஸ்டடி டேபிள், இங்கேயாவது உங்கள் பெட்ரூம், எங்கே வேணாலுமே நீங்கள் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும்.
ஓகேங்களாங்க. ஓகே நான் அப்போ வந்து வச்சு காட்டுறேன். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷன் மே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.